ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன் இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் ஒரு மறக்க முடியாத வருடம் அப்படின்னே சொல்லலாம் முதல் முறையாக நடிகர் திலகத்துடைய பத்து படங்கள் அந்த ஆண்டுல வெளிவந்துச்சு பத்துமே வெற்றி வாகை சூடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா மிகையே ஆகாது மனோகரா அதுல பத்தாவது திரைப்படம் வசூல்லையும் வசனத்திலையும் திரையுலகையே புரட்டி போட்ட ஒரு திரைப்படம் அடுத்ததா இல்லற ஜோதி ஒரு அருமையான திரைப்படம் சிவாஜி அவர்களுடைய பதினோராவது திரைப்படம் இதுவும் ஒரு வெற்றி படம்தான் இதுல வரும் அனார்களி ஓரங்க நாடகம் இன்னைக்கும் மிகவும் புகழ்ந்து பேசப்படக்கூடிய ஒண்ணு பாடல்கள் அனைத்துமே பலாசுலைகள் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா பனிரெண்டாவது திரைப்படம் பிரமிக்க வைத்த அப்படின்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பத்தி கண்டிப்பா ஒரு எபிசோட்ல சொல்லவே முடியாது முதல் முறையாக பாடலே இல்லாம வெளிவந்த ஒரு திரைப்படம் வில்லனாக வந்த நடிகர் திலகம் இந்த திரைப்படத்துல விளையாடி இருப்பார் அப்படின்னே சொல்லலாம் படமும் மிகுந்த வெற்றி அடைஞ்சிச்சு பதிமூன்றாவதாக வந்த திரைப்படம்னா கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி நகைச்சுவையில இன்னைக்கு வரைக்கும் பெரிதாக பேசப்படும் ஒரு திரைப்படம் வெகு சுலபமாக நூறு நாட்களை கடந்து இந்த திரைப்படம் ஓடியது பதினான்காவதும் பதினைந்தாவதும் மனோகராவுடைய தெலுங்கு ஹிந்தி மொழியாக்கம் வெற்றியைப் பற்றி குறிப்பிடவே வேண்டாம் தலைவர் மட்டும் ஹிந்தி பட உலகத்திற்கோ அல்லது தெலுங்கு பட உலகத்திற்கோ போயிருந்தா அவருக்கு இன்னைக்குமே ராஜ மரியாதை இருந்திருக்கும் பதினாறாவதாக வந்த படம்னா துளி விஷம் இதுல நடிகர் திலகத்துக்கு வில்லன் வேடம் மாறி மாறி வில்லனாக ஹீரோவாக வெற்றிகளை தந்த வண்ணம் தரமான படங்களின் எண்ணிக்கையையும் குறைக்காமல் சிவாஜி ஒருவரால் தான் கோலோச்சம் முடிஞ்சது பதினேழாவது திரைப்படம்னா கூண்டு கிளி திரைப்படம் இரண்டு திலகங்களும் இணைந்த ஒரே படம் அப்படின்ற பெருமையை கொண்டது இந்த திரைப்படம் தான் இந்த படத்திலையும் நடிப்பு தான் முக்கியம் அப்படின்னு தன்னுடைய இமேஜை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நடிகர் திலகம் அவர்கள் வில்லனாக நடித்த ஒரு திரைப்படம் அடுத்ததாக பதினெட்டாவதாக வருவதுதான் தூக்கு தூக்கி திரைப்படம் திருவாங்கு சகோதரிகளோடு விழுப்புர வேந்தன் வெற்றி வாகை சூடிய ஒரு திரைப்படம் முதல் முதலாக டிஎம்எஸ் தான் சிவாஜி சிவாஜி தான் டிஎம்எஸ் அப்படின்னு உலகுக்கு நிரூபித்த ஒரு திரைப்படம் பத்தொன்பதாவது திரைப்படமாக வருவதுதான் எதிர்பாராதது புதுமையான கருத்துக்கள் பெண் குலத்தை பெருமைப்படுத்திய ஒரு திரைப்படம் கணவனே எல்லாம் அப்படின்னு சத்தம் போட்டு கூறிய ஒரு திரைப்படம் ஒரு பெண்ணால காதலிக்கவும் தெரியும் அதே சமயத்துல அதை தூசியாக கருதவும் தெரியும் அப்படின்னு நிரூபித்த ஒரு திரைப்படம் கே பாலச்சந்தருக்கு மூன்று முடிச்சை வித்திட்ட ஒரு திரைப்படம் காதலித்தவன் உயிருடன் திரும்பி வந்து தன் காதலை மீண்டும் கேட்கும்போது மனதை கல்லாக்கி கொண்டு உணர்ச்சிகளுக்கு விடை கொடுக்கும் ஒரு பரிதாபமான பெண்ணின் உயிரோட்டமான ஒரு கதை எதிர்பாராத முடிவு ஆனால் எதிர்பார்ப்புக்கும் மேலான ஒரு வெற்றி படம் முழுக்க எதிர்பாராத டுவிஸ்டுகளை கொண்ட இந்த எதிர்பாராதது படத்துடைய கதை வசனத்தை ஸ்ரீதர் அவர்கள் எழுத நாராயணமூர்த்தி படத்தை இயக்கியிருந்தார் இசை சி என் பாண்டுரங்கன் அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியான எதிர்பாராதது திரைப்படம் நூறு நாட்கள் கடந்து ஓடி வெற்றி படமாக மாறியது அதுக்கப்புறம் இந்த திரைப்படம் மலையாளத்தில் நித்ய கன்னிகா அப்படின்னு கே சேது மாதவன் இயக்கத்திலும் தெலுங்கு மொழியில் டி யோகானந்த் இயக்கத்தில் இளவெல்பு அப்படின்ற பெயரிலும் இந்தியில் எல்வி பிரசாத் இயக்கத்தில் சாரதா அப்படின்ற டைட்டிலில் ரீமேக் செய்யப்பட்டது எதிர்பாராதது படத்துக்கு பெரிய பலம் பிரபல இசையமைப்பாளர் சி என் பாண்டுரங்கன் அவங்க கம்போஸ் பண்ணின அற்புதமான பாடல்கள் இவர் புது வாழ்வு திரைப்படத்தில் ஜி ராமநாதனுடனும் போன மச்சான் திரும்பி வந்தான் திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதனுடனும் இணைந்து இசையமைத்தவர் எதிர்பாராதது படத்துல இடம்பெற்ற சிற்பி செதுக்காத பொற்சிலையே பாடல் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாடல் ஏன்னா இந்த பாடல் படத்தில் ரெண்டு முறை வரும் ஒரு முறை பத்மினி அவர்கள் சந்தோஷமான சூழலில் பாடுவது போன்றும் மற்றொரு முறை சிவாஜி அவர்கள் சோகமாக பாடுவது போன்றும் இடம்பெற்றிருக்கும் இந்த சோக பாடலை ஏஎம் ராஜா அவர்கள் உருக்கமாக பாடியிருப்பார் எதிர்பாராதது திரைப்படத்துடைய படப்பிடிப்பு சென்னை அடையாரில் இருந்த ஜூபிட்டர் ஸ்டுடியோஸ் படப்பிடிப்பு தளத்துல தான் படமாக்கப்பட்டுச்சு ஜூபிட்டர்ஸ் பிக்சர்ஸின் துணை நிறுவனமான சரவணபவ யூனிட்டி பிக்சர்ஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துடைய இயக்குனரான சித்ரபூ நாராயண மூர்த்தி அவர்களே எடிட்டிங் பணிகளையும் பண்ணினார் மேலும் பின்னாட்களில் பல படங்களை இயக்கிய எம் ஏ திருமுகம் அவர்கள் எதிர்பாராதது படத்தில் அசிஸ்டன்ட் எடிட்டராக இருந்தார் திருச்செந்தூர் ஆண்டவனே முருகா அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த ஒரு முருகர் பாடல் எதிர்பாராதது திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் இந்த திரைப்படத்தில் மொத்தம் இரண்டு முருகர் பாடல்கள் இடம்பெற்றிருக்கும் இந்த இரண்டு பாடல்களையுமே வி நாகையா அவர்கள் அவருடைய இனிமையான குரல்ல பாடியிருப்பார் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியவர் பாபநாசம் சிவன் அவர்கள் தமிழ் சினிமா வரலாற்றுல முதல் ஜனாதிபதி விருது பெற்ற திரைப்படம் மலைக்கள்ளன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளியானது இதே ஆண்டுல வேறொரு வகையில சிறந்த படங்கள் அப்படின்னு இரண்டு விருதுகள் இரண்டு படங்களுக்கு கிடைச்சது ஒன்னு எதிர்பாராதது இன்னொன்று அந்த நாள் ரெண்டுமே சிவாஜி அவர்கள் நடித்த திரைப்படங்கள் எதிர்பாராதது திரைப்படம் வசூலில் முதல் இருபத்தி ஐந்து நாட்களுக்குள்ள மொத்த முதலீட்டையும் தயாரிப்பாளருக்கு பெற்றுக் கொடுத்தது பெண்களுடைய தியாகத்தையும் பெருமையையும் இந்த படம் சொன்னது போல வேறு எதுவுமே அமையவில்லை சிவாஜி அவர்கள் பத்மினி ஜோடிக்காகவே இந்த படம் மறு வசூல்ல வசூலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது அப்படின்னே சொல்லலாம் ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்